சூர்யா நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பிய ஜெய்பீம் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் எதற்கும் துணிந்தவன். சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரித்து வந்தது. மேலும் முதன் முதலாக பாண்டிராஜ் சூர்யா கூட்டணி இந்த படத்தில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெய்பீம் படத்தை தியேட்டரில் வெளியிடாமல் நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியிட்டதால் தியேட்டர்காரர்கள் பலரும் சூர்யா மீது அதிருப்தி கொண்டு இனிமேல் சூர்யா நடிக்கும் படங்களை தியேட்டர்களில் வெளியிட மாட்டோம் என ஒரு பிரச்சனையை கிளப்பி உள்ளனர். ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் 2022 பிப்ரவரி 4 உலகம் முழுவதும் 5 மொழிகளில் எதற்கும் துணிந்தவன் படம் வெளியாகிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தற்போது தமிழ் சினிமாவில் உள்ள அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களையும் ஒரே நேரத்தில் தயாரித்து வருவதால் எப்படியும் தியேட்டர்காரர்கள் முட்டுக்கட்டை போட வாய்ப்பு இல்லை. அப்படியே போட்டாலும் தியேட்டர்காரர்களுக்கு தான் நஷ்டம் என்பது தெரிந்த விஷயம். இதனால் தான் தியேட்டர் விஷயத்தில் அதிகம் சூர்யா வாய் விடாமல் இருந்தார் என்கிறார்கள் அவரது வட்டாரங்கள். சூர்யா நடிப்பில் ஒரு மாஸ் படம் பார்த்து நீண்ட நாள் ஆகிவிட்டது என்பதை கண்டிப்பாக எதற்கும் துணிந்தவன் படம் தீர்த்துவிடும் என்பது போஸ்டர்களை பார்க்கையிலே தெரிகிறது. 5 மொழிகளில் வெளியாகும் எதற்கும் துணிந்தவன் படத்தின் புதிய போஸ்டர் ஒன்று வெளியாகி சூர்யா ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கண்டிப்பாக சூர்யாவின் இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் என இப்போதே கோலிவுட் வட்டார பேச்சுகள் எழ ஆரம்பித்துள்ளன. மேலும் எதற்கும் துணிந்தவன் படத்தின் கதை பொள்ளாச்சி சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவானது என்று ஒரு பரவலான தகவலும் கிடைத்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சினிமா பேட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.